இந்த வீடியோவை வழங்குபவர்கள் உங்கள் சத்யா, இணைந்து வழங்குபவர்கள் தி சென்னை மொபைல்ஸ். கலகல் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஃபோர்த் டே ஆஃப் காலா. ஸோ போரூரில் இருக்கக்கூடிய ஜிகே தியேட்டர் தான் வந்திருக்கோம். ஸோ உள்ள மக்கள்ஸ் எல்லாருமே படம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு சண்டே அப்படின்றனால எல்லா தரப்பு மக்களும் வந்திருப்பாங்க. ஸோ அவங்க வெளியே வந்தோடனே காலா படம் எப்படி இருந்தது, ஸோ அவங்க எந்த மூமெண்ட்லாம் என்ஜாய் பண்ணாங்க அப்படின்றத அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணிடுங்க. பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். படம் செம்மையாக இருக்குமா? நல்லா இருக்கு. சூப்பர், நல்லா இருக்கு. நல்லா இருந்தது. நல்லா இருக்கு. நீ சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு சொல்லு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. பரவாயில்ல, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பர், வெரி நைஸ், வெரி நைஸ். ஆ, படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. படம் சூப்பரா இருக்கு. படம் பிரமாதமா இருக்கு சார். சூப்பர் சார். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பர், சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. சோசியல் மெசேஜ் சூப்பரா இருந்தது. சூப்பர், நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இது மூணாவது வாட்டி பார்க்குறேன், நாளைக்கு வரப்போறேன். நாளைக்கு ஆமாம். ஸோ இது வந்துட்டு தலைவர் இருக்காங்க. இது வந்துட்டு நீங்கள் இத்தனை டைம்ஸ் பார்த்ததுனால நான் கேட்குறேன், இது ஒரு வந்துட்டு மக்களுக்கான ஒரு படமா இல்லை அரசியலுக்கான ஒரு படமா? இது மக்களுக்காக படம் தான். ஆனால் தலைவரும் நல்லா இதுமாரி வரணும்னு நினைக்கிறேன். இதுமாரி படம் நிறைய படம் வரணும். இதுமாரி தலைவர் எத்தனால எல்லாத்துக்கும் சந்தோஷம். இது அரசியல் படமாக இல்லை, ஒரு நல்ல விழிப்புணர்வு படம், நல்ல மக்களுக்காக நல்லா ஏற்ற படம். அது பலதரப்பான விமர்சனங்கள் வந்துட்டு ஒரு சில பேர் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நல்லா இருக்குது படம். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபேமிலியோடு நாளைக்கு வரப்போகிறோம், வந்து பார்க்கலாம்னு இருக்கேன். இது இந்த கால ஸ்டைலோடு இல்லை. இது இது வருங்காலத்தில் நிறைய சமுதாயத்தில் நிறைய நல்ல விழிப்புணர்வு ஏற்ற பண்ணணும். அருமை வந்துட்டு அரசியல் சார்ந்த ஒரு படமா இல்லை, இது வந்து ஒரு மக்களுக்கான ஒரு படம் தான். அரசியல் சார்ந்த படம் இல்லை, மக்களுக்கான ஒரு படம் தான். நிச்சயம் சொன்ன விதம் எப்படி இருந்தது? ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. அருமையாக இருக்குது படம், பார்க்கலாம். எல்லா படத்தை விட சூப்பராக இருந்தது. அவர் அருமையாக நடிச்சிருக்காரு. முழுக்க முழுக்க அரசியல் படம் தான். அது பார்க்கும்போது நம்மளுக்கே புல்லரிக்குது, நம்மளே ஏதாவது பண்ணணும்னு தோணுது. தலைவரோட டான்ஸ் எல்லாம் வழக்கம் போல தான், எல்லா படத்துலேயும் ஸ்டைலான டான்ஸ். ஆமாம் 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 ஆமாம். அந்த டான்ஸ் வேறு யாருக்கும் வராது, அவர் மட்டும் தான் வரும். தலைவர் கேரே செட்டிங்கா கரிகாலம் ஒத்தல நிக்க இந்த மாதிரி நிறைய டைலாக்ஸ்லாம் கேட்கும்போது உங்களுடைய மூமெண்ட் என்ன வருது தியேட்டர்ல? டைலாக்ஸ் கேட்கும்போது என் பொண்ணு ரொம்ப ரசிச்சா, அவர் ரொம்ப பிடிச்ச டைலாக் அது. ஒத்தையில் இருக்க வெங்கமேங்க ஒத்தையில் நிற்கிறாங்க இல்லையா, அது ரொம்ப பிடிச்ச டைலாக் அது. நல்லா ரசிச்சு பார்த்தோம் அந்த படம். பட் மைண்டுக்குள்ள ஒரு நல்ல ஒரு மெசேஜ் ஏறி இருக்கு அப்படியே ஒரு மாதிரியாக. ஒரு பல இன்னும் நாங்கள் நிறையா நான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாளாக எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ நிறையா வந்துட்டு கலவையான விமர்சனங்கள் வந்துட்டுருக்கு. ஸோ நெகட்டிவ் ரிவ்யூஸும் நிறையா வந்துட்டு இருந்தது. அதை பற்றி நீங்கள் படம் பார்த்துருவோம் இல்லையே வந்தோன்னே? நெகட்டிவ் ரிவ்யூஸுக்கெலாம் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு அபிப்பிராயம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி தான் அதுவும். ஸோ நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு டைரக்டர் அவரோட ஒரு என்ன வெளிக்கொண்டு வரணுமோ அதை கொண்டு வந்திருக்காரு, அதுக்கு ரஜினி நடிச்சு கொடுத்துருக்காரு, அவ்வளோதான். இது அரசியல் ரீதியான பார்க்க போனால் அரசியல் வேறு படம் வேறு இல்லையா, அது மாதிரி படமாக பார்த்தா போதும், அரசியலாக பார்த்தோம்னா வேறு மாதிரி இருக்கும்.